சார் சார் இங்க வண்டியை நிறுத்த கூடாது சார். ஏன்? எங்க மாஸ்டர் வண்டியை நிறுத்த விடாது. 10 நிமிஷம் வேலைய முடிச்சிட்டு போறியா? எங்க மாஸ்டர் வண்டியை தவிர வேற எந்த வண்டியை நிறுத்த விட மாட்டோம். யார் யாவோ மாஸ்டர்? அவர்தான் எங்க மாஸ்டர். எஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க என்ன மாஸ்டர் நான் தெரிஞ்சிக்கலாமா? ஹோட்டல்னா டீ மாஸ்டர், ஸ்கூல்னா ட்ரில் மாஸ்டர். அடிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டே போறானே அவன் சரக்கு மாஸ்டர். அதே மாதிரி யோகா சொல்லி தர்றானா யோகா மாஸ்டர். பில்டப்லாம் பெருசா இருந்துச்சு, ஆனா சிம்பிளா சைக்கிள் வரீங்க. நான் மட்டும் இல்ல, இன்னும் 10 வருஷத்துல இந்த தேசத்துல எல்லாருக்குமே சைக்கிள் சவாரி தான். பெட்ரோல் டீசல் விலை அந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டு இருக்குது. வீட்டுக்கு ஒரு மரம் வழங்கன்ற மாதிரி இனி வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வாங்குகின்ற விளம்பரம் வரத்தாயா போகுது. ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்குது? நான் விரலால குத்திட்டேனா? உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன் உணர்ச்சி வசப்பட்டேன்? நானா படல, நீங்க படம் வச்சுட்டீங்க. அதான் மாஸ்டர் அழகப்பன். இது யாரு? நான் மாஸ்டர், இது பீஸ். அதான் மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் ஆசன் அழகப்பன் வரார் வரார் வரார். குழந்தைகளே, உங்க சீட்டை எல்லாம் தரையில வைங்க. இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிறவன் நாளை கழிச்சு இல்ல. ஆஹா, இந்த உலகத்துல விஞ்ஞானமும் பொருளாதாரமும் மட்டும் வளரல, நம்ம பாடியும் வளர்ந்துகிட்டே போகுது. இதை சரி பண்றதுக்கு நமக்கு தேவை யோகா மெடிடேஷன். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆன். மாஸ்டர் இப்போ வணக்கம் சொல்றார். மாஸ்டர் இப்போ சலாம் வைக்கிறார். மாஸ்டர் இப்போ ஆசீர்வாதம் பண்றார். பகவானே பகவானே. மாஸ்டருக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு, இப்போ டைம் பார்க்கறார். ஐயா சூப்பர். மாஸ்டர் இப்போ ரிலாக்ஸ் பண்றார். லைட் ஆஃப் பண்ண ஒரு செகண்ட்ல எப்படி மாஸ்டர் கால் ரெண்டு தூக்கி கழுத்துல போடுங்க? அது எனக்கு பின்னாடி இருக்கவனுக்கு தான் தெரியும் மாஸ்டர். அதாவது எனக்கு பின்னாடி இருக்க எத்தனையோ ஆன்மீக குருக்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும்னு சொல்ல வந்தேன். விளக்கணிக்காம செஞ்சு காட்டுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். சாதாரணமாக உட்கார்ந்துருக்கும் போதே உனக்கு லக்கேஜ் தர தட்டுது, உனக்கு எதுக்கு இதை உடனே கற்றுக்கணும்னு ஆசை? 6 மாதம்தான். உங்கள் எல்லாருக்குமே இதை நான் சொல்லிக் கொடுக்க முடியும். மாதம் 3000 ரூபா ஃபீஸு. ஓகேயா? ஓகே. 1001 ரூபா அட்வான்ஸ் கேட்டிருந்தேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம். எங்கே கட்டணும்? என் கையிலையும் கொடுக்கலாம், கால்லையும் கொடுக்கலாம். என் சைடில் ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கு, அதுலேயும் கொண்டு போய் போட்டுடலாம். போய் வாருங்கள் குழந்தைகளே. டாட்டா டாட்டா. மாஸ்டர் ரொம்ப நேரமா கால் வலிக்குது மாஸ்டர். உன் கால் ரெண்டையும் தூக்கி தூக்கி என் தோல் வலிக்குதுடா, முதல்ல எடுறா இதேட்டா மாஸ்டர். இந்த 100 ரூபா நோகாம நோம்பு கும்புறீங்களா மாஸ்டர்? சரி சரி, கிளம்பு, நாளைக்கு வா. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். இல்லாட்டி மட்டும் கலெக்டர் போஸ்ட்டுக்கு போயிருவியா? டேய், நீ வெறும் காலுக்கு மட்டும் தான்டா வேலை கொடுக்குற, நான் மூளைக்கு வேலை கொடுக்குறவன். என்ன குரு, வெளியே நிற்கிற, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஆமா. அப்படியா? யோ என்னையா, நீ வேற. அப்ரோட்லேருந்து டெலிகேட்ஸ் வராங்க, அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, நான் நினைக்கிறேன் அந்த ஆம்பளைகளையெல்லாம் நீ கூட்டு போ, அந்த குட்டியை மட்டும் நான் தள்ளிட்டு போகிறேன். ஹாய், நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. மேடம், நீங்கள் ஒரு ஓப்பன் டைப் கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கண்ணால் பின்னால் பார்த்து தான். அடே அப்பா, எவ்வளவு ஏரியாவை ஃப்ரீயாக விட்டுருக்கிறீங்க. சொந்தக்காரங்களுக்கு லெட்டரே எழுதலாம், அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது. ஷீ நாட்டி. ஆ அழகப்பா. ஆ கோபால் சார், நீங்களா? என்ன இது, வழக்கத்தோட யூத்ஃபுல்லாக இருக்கீங்களே, இன்னைக்கு குளிச்சிட்டிங்களா? மௌத்த மூடு. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். நீ ஆஃபீஸில் இல்லாமல் அடிக்கடி வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேனே? ஆமாம், யோகா கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது எதுக்குன்னு கேட்க மாட்டிங்களா? கேட்டதான் நினச்சிக்கிட்டு நீயே சொல்லு. உங்கள் கற்பனை மனைவியை கண்டுபிடிக்கத்தான் இந்த ஷாக் எங்களுக்கு போகுது. என்ன என்ன உண்மையாக சொல்கிறேன். சத்தியமா, நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் உங்களுக்கு வரப்போற ஃபிகரை பார்த்தேன். எப்படி இருந்தா? நயனையும் த்ரீயையும் சேர்த்தா மாதிரி இருந்தா. புரியலையே அழகப்பா. நயன் தாராவையும் த்ரீ ஷாவையும் சேர்த்து செய்த கலவையா இருக்கா? நயன் தாராவையும் த்ரீ ஷாவையுமா? இவ்வளவு சொல்லு விடாதீங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கங்க. அழகப்பா. சார் இப்படியா சார் உட்காரியான்னு? ஓ அப்படி சொன்னீங்களா, இதை வாயிலேயே சொல்லியிருக்கலாமே. நேற்று நைட்டு பெட்டில் உச்சா போயிட்டீங்களா? சே, நேற்று நைட்டு பெட்டில் தூங்கவே இல்லைன்னு சொல்ல வந்தியா? ஏன்?
ஒரு அழகான பொண்ணு விதவிதமான ட்ரெஸ்ல வந்து என் தூக்கத்தை கெடுத்துட்டா. சரி சரி, அவ முகம் மட்டும் எனக்கு தெரியல. இது ஒரு வியாதி சார், சின்ன வயசுல எனக்கும் இருந்துச்சு. இதுக்கு பேரு ஃபிகர் லுக்கோ லூகேமியா. இதுக்கு எங்க ஆயா ஒரு மருந்து கொடுப்பாங்க, உடனே போயிரும். என்ன மருந்து அது? கொஞ்சம் கசக்கும். மருந்துனாலே கசக்க தான் செய்ய, நீ மருந்து சொல்லு. வெளிப்படையா சொல்ல முடியாது, இந்த சைடு காதல சொல்ல. கோபால் சார், என்னாச்சு? ஒரு மருந்து கேட்டு ஷாக் ஆயிட்டேன். என்ன மருந்து? வக்கீல் சார், என்னாச்சு? ஒரு மருந்து கேட்டு ஷாக் ஆயிட்டேன். என்ன மருந்து? என்ன போட்டு கொடுப்பேன்? அதான் ஆசனம் ஆண்டிப்பன் சார். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட்லாம் இப்ப எதுக்குப்பா? ஏதோ அவர் காலத்துக்கு தோல்ல போட்டுட்டு பேனர்ல உட்காந்துருக்காரு, அதை வச்சு ஏன் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு? அதை ஏன்ப்பா கெடுக்கிற? மாஸ்டர், அங்க பாரு, என் ஸ்டூடெண்ட் வருது. மாஸ்டர், என் கேட்வாக் எப்படி? இது கேட் வாக்கா? எலிஃபென்ட் வாக்கு. நீ கிளாஸ கேன்சல் பண்ணிட்டு நேரா முதுமலைக்கு போய் செட்டில் ஆயிடு. இது உனக்கு தேவையா? பாஸ், ஏய் பா 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 பாஸ்டா. எஸ் பாஸ். காலையில கரெக்ட்டா 9 மணிக்கு ஏர்போர்ட். எஸ் பாஸ். ஐயோ, அது ரெண்டையும் பாஸ்க்கு தெரியாம மறைச்சு வைக்கணுமே. எது ரெண்டையும்? அதாதான் என் கிளாஸ்ல ரெண்டு ஃபிகர் சேர்ந்திருக்க, அதை மறைச்சு வைக்கணும்டா அவருக்கு தெரியாம. ஏன்டா? அவர் கேரக்டரே அதானடா. தலைக்கு தலை முட்டிட்டு நீ பாட்டுக்கு போற. வேற என்ன செய்ய சொல்ற? இன்னொரு தபா முட்டணும். எதுக்கு? இல்லேன்னா கொம்பு முளைக்குமா? என்ன காலால தரைய நக்குறா? என்ன பண்ண போறா? நமக்கு என்ன, நாம ஸ்டெடியா நிப்போம். இனிமே கொம்ப முளைக்காது. இல்ல, உனக்கு முளைக்காது, ஆனா எனக்கு முளைச்சிருச்சு. பூரி கட்டையில அடிச்ச மாதிரி வீங்கிடுச்சு. இல்ல, கட்டை அடிச்சு வீங்கிருச்சு. வீக்கம் வத்திருச்சு. டோர் நம்பரை கேட்டா செல் நம்பரையே கொடுத்துட்டு போறாளே. மாடர்ன் வேர்ல்ட், மாடர்ன் ஃபிகர்.